திருச்சியை திருப்பி விசிட் பண்ணும்போது சம மலை, ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல தான் மலை கூடுன்னுருக்கு, இங்கேயும் கூடுன்னுருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடைக்குள்ளே என்ட்ரு கொடுத்துட்டு இருக்கோம் அமுது. இது நான் வந்ததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைவாக நம்ம தோசை லைவ் கவுண்டர் பார்த்துக்கிட்டு அண்ட் சட்னி வெரைட்டிஸ் மீன் சட்னி வெரைட்டி ஒரு ஒம்பது சட்னி வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு என்ன சொல்லணும்னா சூப்பரான ஒரு ஃபீட்பேக்ஸ் ஓடிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே லைவாக தோசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே மெனு கார்டு இருக்கும், இந்த சைடு நீங்கள் உட்காந்து நீட்டாக க்ளீனாக சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சட்னிஸ் இருக்குது, உள்ளுக்குள்ளார இடம் இருக்குது. ஸோ லொக்கேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. ஃபோன் நம்பர்ஸ், அவங்க காண்டாக்ட் நம்பர்ஸ், டைமிங் எல்லா டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே மேக்கிங்கு கலந்து ஒரு ஃபுட்டு கலந்து ரிவ்யூ பார்ப்பீங்க. அண்ட் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ, உங்களை திருப்பி பார்க்குறது சந்தோஷம். ஆனால் நீங்கள் வந்ததெல்லாம் மலை அடித்து கொட்டுதுன்னு நினைக்கிறேன். நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நாளைக்கு நைட் அடிச்சு கொட்டாம இருக்கணும், நாளைக்கு ஒரு ஷூட் வேற இருக்குது முடிச்சுட்டு. அண்ட் இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க, ஏன்னா வெஜ் பீப்புளுக்கு நிறைய யூஸ் ஆகும். வெஜ் பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், ஏன்னா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நம்மளுக்குமே அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எங்களை பிரிச்சு விட்டு தான் கேப்பியா, சுத்திட்டு வந்து கேட்க மாட்டீங்களோ? ஸோ வேற என்ன, போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் மெத்தட் தான். ஸோ அங்கே சட்னி வச்சுருக்கேன், நான் அதை காட்டுறேன். அக்கா ஒரு இட்லி அப்படியே வைங்கக்கா. ரைட், ஸோ சூடாக இட்லி இறக்கிட்டு இருக்காங்க, நல்ல பெரிய சைஸ் இட்லியாக இருக்குது. ஆ ஓகே, ஒன்று போதும்க்கா, இவ்வளோ வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு சட்னிஸ் வந்து பார்த்திங்கன்னா பஃபேல மாதிரி வச்சுருக்காங்க, ஸோ நம்ம அப்படியே எடுத்துடலாம். அப்படியே சுற்றி வச்சுருங்கண்ணா, கலர் கலராக. ஸோ இது என்னென்ன சட்னின்னா அப்படியே சொல்லிடுறீங்களா? இது ஒயிட்டு தேங்காய் சட்னி, இது கார சட்னி, இப்போ வச்சுருக்கிறது வேர்க்கடலை சட்னி, இது வந்து பீர்க்கங்காய் சட்னி, இது வந்து வெங்காய சட்னி, ஓகே, இது வந்து கதம்ப சட்னின்னு சொல்லி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணுறது இது, ஓகே, ரைட்டு, இது வந்து புதினா உங்களுக்கு வச்சுருக்கீங்க, ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பொடி, பொடி மட்டும் கொஞ்சம் வச்சுருங்க, நல்லா நல்லாயிருக்கும். ரைட், பொடி நல்லெண்ணெய். ரைட், சூப்பர், போதும்ண்ணா, போதும், தேங்க்யூ. நல்லெண்ணெய் இது இல்லாமல் வந்து நாட்டு சர்க்கரை, தேங்காய் பால், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி எடுத்துட்டோம். இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 4, 5, 6, 7, 8 வகை சட்னி பொடியெல்லாம் இருக்குது. ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், இதில் ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா இட்லி வித் இந்த பொடி நல்லெண்ணெய் தான் டெம்ட் ஆச்சு எனக்கு. அத்தன்டிக் ஒரு அக்ரஹாரம் ஃபுட்டு. ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் நைட் டைமில் நார்மலாக இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஏஜ் ஓல்டு பீப்புள், ஓல்டேஜ் சிட்டிசன் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து செம கரெக்டாக இருக்கும். அண்டு என் தங்கச்சி வந்து இங்கே தான் இருக்காங்க, திருச்சியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ வெஜ் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட். அபோவ் 60 பீப்புள் தான் ஜாஸ்தி பேர் வராங்க. ரஷ்யாவே தான் இருக்குது, மழை பெய்யறதாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்குது, மழை அடித்து ஊற்றுது. ஸோ நெக்ஸ்ட்டு எதில் போகலான்னா இதில் வந்து இந்த சட்னி தான் எனக்கு ரொம்ப நல்ல டெம்ப்டிங்காக இருக்குது. இது என்ன சட்னின்னு தெரியல, ஆக்சுவலி அவர் 4-5 பேர் சொல்லியிருப்பார். கடலை சட்னியா? லைட்டாக ஒரு துவையல் ஸ்டைலில் லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பிளெயின் தோசை அந்த இதுக்கெல்லாம் செமையாக இருக்கும், இட்லிக்கு சூப்பராக இருக்குது, தொக்கு மாதிரி இருக்குது. ஸோ கடைசியாக வந்து இந்த இட்லிக்கு என்ன சட்னி எடுக்கலாம், காரம் ட்ரை பண்ணலாமா, மல்லி ட்ரை பண்ணலாமான்னு ஒரு யோசனையாக இருக்குது. மல்லி போயிடலாம். ஆக்சுவலி சட்னி பார்க்கும் போது எல்லாமே செம டெம்டிங்காக இருக்குது ப்ரோ. ஆஹா, மல்லி சூப்பராக இருக்குது.
நீங்க அதனால தான் அந்த மூணு சட்னி எடுத்துட்டு வந்தீங்களா? நான் ஒரு மூணு மட்டும் தான் எடுத்திருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கீங்க. ஓகே, மூணு மட்டும் போல. ஸோ என்னன்னா, இப்போ இது இல்லாமல் நம்ம இந்த சட்னிஸ் எல்லாமே வந்து வேறு வேறு என்னோடய இன்ஸ்டா ரீல்ஸில் சைடில் இந்த மற்ற மூணு சட்னியை ட்ரை பண்ணுற மாதிரி காட்டுறேன். என்ன ரீசன்னா, எல்லாமே சாப்பிட்டோன்னா அடுத்தடுத்த ஐட்டம் சாப்பிட முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு தோசை பிளான் பண்ணியிருக்கோமா, நாலு தோசை அதெல்லாம் ஒவ்வொன்றா லைவாகவே அப்படியே எடுத்துடலாம். ஸோ இது முடிச்சுட்டு தோசைக்கு போயிடலாம். ஸோ எல்லா தோசையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைவாகவே சொல்லிவிட்டு அவங்க கண்ணு முன்னாடி செய்கிறதை பார்த்துட்டு சொல்லலாம். நம்ம பன்னீர் சொல்லியிருக்கோம், பன்னீர் 1/3 பண்ணிடுங்கக்கா, அப்படியே மூணாக கட் பண்ணி விட்றாங்க. ஸோ பன்னீர் தோசை நம்ம கண்ணு முன்னாடியே போடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் தோசை. ஸோ ஸ்டஃபிங்லாம் செம்மையாக இருக்குது. ஆஹா, பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா, அந்த மசாலா வாசனை வந்து தூக்குது. எத்தனை நாளாச்சு நம்ம இந்த சூடாக ரிவ்யூ பண்ணி மலைக்கு இதமாக நின்றுக்கிட்டே ஜாலியாக. ஸோ இதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணோன்னா, தேங்காய் சட்னி போடலாம். மசால் சூப்பராக இருக்கும், மசால் குவாலிட்டியாக இருக்குது. அந்த என்ன சொல்லணும்னா, ஒரு வெஜ்லேயே நான்வெஜ் ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் வந்து நல்ல ஸ்பைசி ஃப்ளேவர் நல்லா தெரியுது. இன்னொன்று என்னென்னா, அந்த பன்னீரை நல்லா அந்த இது பண்ணி உதிரி உதிரியாக பண்ணி ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்காங்க. ஆஹா, மசால் பார்த்திங்கன்னா செம டெம்டிங்காக இருக்கும். உள்ளுக்குள்ள பச்சை மிளகாய், கேப்சிகம், லைட்டாக எல்லாத்தையும் போட்டு குவாலிட்டியான பண்ணி தோசை. நீ உங்ககிட்ட வேறு என்ன தோசை இருக்குங்கிறது கேட்டுட்டு, வேறு இது ப்ரோ இங்கே நல்லாயிருக்கும், நீங்கள் மிளகு தோசை அது நல்லாயிருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு அதை சொல்லிவிட்டு லைட்டாக சாம்பார், அதுக்கப்புறம் ஆப்பம், சின்ன சின்னதாக நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கையில் பெப்பர் தோசை உள்ளது, கொல்லிமலை பெப்பர். ப்ரோ சொன்னார் செம்மையாக இருக்கும்ன்ட்டு. பெப்பர் அப்படியே பார்த்தாலே நல்லா அந்த க்ரஷ்டு பெப்பர் தெரியுது. இதை அப்படியே எடுத்துகிட்டு சாம்பார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா சட்னிஸ்லேயே செம்ம இம்ப்ரெஷன். எனக்கு தெரிஞ்ச சாம்பாரே தேவைப்படாது, பட் நிறைய பேர் சாம்பார் வேணும் கேட்பீங்க, அவங்களுக்காக சாம்பார்லேருந்து எடுத்துடலாம். பெப்பரு சுள்ளுன்னு அடிக்குது, காரம் தெரியல, அந்த பெப்பரோட ஹிட் அந்த நாக்கில் தெரியுது. சாம்பார் சிம்பிளாக நீட்டாக இருக்குது. கொல்லிமலை தோசை மிஸ் பண்ண மாட்டே பண்ணுவேன். பன்னீரும் சாமியாக இருந்துச்சு. ஆக்சுவலி போக போக தான் தெரிஞ்சது அது எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பன்னீர் ரோல் எல்லாம் சாப்பிடுங்களே அந்த ஒரு ஸ்டஃபிங் ஸ்டைலில் இருந்தது. இது முடிச்சுட்டு ஸ்வீட்டு ஒரு பாலோட நீட்டாக டின்னரை முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் தோசை. பெப்பரோட காரத்தை தணிக்கிறதுக்காக வெள்ளம் தேங்காய் போட்டு கம 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 கமன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா, இன்றைக்கி நம்மளுக்கு லக்கு என்னென்னா, எல்லாத்துலேயும் வந்து நம்ம சின்னது சின்னது வைக்க சொல்கிறோமா, எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. சின்னதோ சின்னதோன்னு ஒரு பாட்டு வந்துருச்சு இல்லை, காமெடி பண்ணிகிட்டு இருக்கு. அந்த பாட்டு தான் பாட்டு சாவு அடிச்சுட்டு இருக்கானுங்க. சாவு அடிக்கிறாங்களே. தேன் வந்து பாயும் அமதி இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, தேங்காவும் வெள்ளமும் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. இது ஏன் இந்த பணியாரம் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னா, இதுக்கப்புறத்துக்கு காஃபி குடிக்கும் போது இந்த இனிப்பு வந்து கரெக்டாக ஆகக்கூடாதுங்கிறக்காக ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டாண்டர்ட் மல்லி சட்னியில் போயிடும். ஃபுட் எல்லாமே செம குவாலிட்டியாக இருக்கும். இந்த ஃபுட்டுமே ஓகே, மெயின் என்னென்னா எந்த ஃபுட்டுமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. ஆமாம், இப்போ பன்னீரும் ஹெவியாக சாப்பிடும், பெப்பரு, இட்லி, உங்களுக்கு ஒரு லைட் ஃபீலாகவே கிடைக்குது. அண்டு இப்போ நீங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கன்னா கட்டிங் போட்டு வாங்கிக்கலாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கட்டிங்னா நீங்கள் நினைக்கிற கட்டிங் கிடையாது, நான் தோசையில் கட்டிங் போட்டுக்கலாம். ஆஃப் ஆஃப் பண்ணி போடலாம். இது முடிச்சுட்டு காஃபியோட ஃபைனல் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ கடைசியாக காஃபி எழுந்து முடிச்சிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஆப்பம் இருந்துச்சு, சப்பாத்தி இருந்துச்சு, பட் வயிற்றில் இடம் இல்லை, அதனால் காஃபியில் மட்டும் போய்க்கலாம். நல்லாயிருக்கு ப்ரோ காஃபி. நம்மளுக்கு ஏற்கனவே லைட்டாக ஒரு தலைவலி இருக்குது, அதனால் காஃபி வந்து கரெக்டாக இருக்கும். ஃபுட்டு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு அந்த கொடுக்குற சட்னிஸ். நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுங்க ப்ரோ. இட்லிக்கு எனக்கு கொடுக்குற சட்னிஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்பைசி ஒரு சட்னி சாப்பிட்டோம்ல, என்ன வார்க்கும் எனக்கு தான் தெரியும், காரமாக ஒன்று சட்னி சாப்பிட்டோம், அந்த ஒரு ரெட் கலரில் துவையல் சட்னி மாதிரி இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு. புதினா
புதினா, அப்புறம் சாம்பாரும் நல்லா இருந்துச்சு. ஓவரால் சட்னிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா கெட்டியாகவும் இருக்காங்க. ப்ளஸ் நம்ம செல்ஃப் சர்வீஸ் தான், வேஸ்ட் ஆகாமல் நம்ம எவ்வளோ எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். அண்டு பன்னீர் தோசை சூப்பராக இருந்துச்சு, அப்புறம் பெப்பர் அந்த என்னது கொல்லிமலை பெப்பர் தோசை சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஸ்பைஸ் லவராக இருந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். மேலே ஒரு ஸ்வீட் தோசை சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, மஷ்ரூம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த குவான்டிட்டி வந்து நல்லா பண்ணி அந்த ஸ்மாஷ் பண்ணி போடுறதால அந்த ஸ்டஃபிங் பிடிச்சிருக்கு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அதிகமாக அடையும் நல்லாயிருக்கும், ஆ அடை நல்லாயிருக்கும் இங்கே. ஓகே, ஸோ பர்சனலாக நம்ம வந்து வயிற்றில் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதை தான் சாப்பிட்டோம். அடை, பணியாரம், ஆப்பம், நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், லொக்கேஷன் கரெக்டாக சொல்லிடுங்க ப்ரோ. லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா இந்த ஸ்ரீரங்கம் வரம் பார்த்தீங்களா, அம்மா மண்டபம். ஓகே, அதுலேருந்து வரும்போது ஒரு கோயில் இருக்கும். ஓகே, அந்த கோயிலேருந்து ரைட் எடுத்து வந்துட்டே இருந்தோம்னா ஒரு கோயில் சாய்பாபா கோயில் டெம்பிள் இருக்கு. ஓகே, அதுக்கிட்ட வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே இருக்கும் அம்புது. ஓகே, நான் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸாக எங்கள் ரெண்டு பேஜ்லேயுமே வரும். நீங்கள் மறக்காமல் போய் விசிட் பண்ணிட்டு ரெண்டு சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். விசிட் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கண்ணு முன்னாடியே சுட சுட தோசை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். உங்களுக்கு என்னென்னா ஒரு வெயிட் பண்ணி அந்த மாதிரி கிடையாது, கட்டிங்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் செம சாட்டிஸ்ஃபைடான ஒரு டின்னர் முடிச்சிட்டோம். வெஜ்ஜில் நல்ல ஒரு திருப்தியான ஒரு டின்னர் இந்த வந்து ட்ரை பண்ணலாம். டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். விசிட் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.